நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லெட்டர் அண்ட் ஸ்டேட்மெண்ட் அடிக்கும் பொழுது நம்மளுக்கு சில வேர்ட்ஸ் வந்து ஷார்ட்கட்டில் கொடுப்பாங்க. அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம எலாபரேட் பண்ணி அடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மார்க் கிடைக்கும். அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி அடிக்கணும், அது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியும் 10 வேர்ட்ஸாக பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து 7 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்டு, இது வந்து இந்த சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளில் கொடுத்துருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த சிம்பிளே நம்ம வந்து அதை அடிச்சிடக்கூடாது. அப்படி அடித்தா அது வந்து தப்பு. அதை ஏடி அட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலாபரேட் பண்ணி தான் அடிக்கணும். நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு டாட் வச்சிருப்பாங்க. ஏபி அப்படின்னா அது வந்து எபோவ். நெக்ஸ்ட் ஏபி டீன் போட்டு டாட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து எபோட். எபோவுக்கும் எபோட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. எபோவில் வந்து ஏபி ஏபி டாட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இதே எபோட்டில் வந்து ஏபி டி போட்டிருப்பாங்க, அதை வந்து எபோட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏசி போட்டு டாட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து அக்கௌண்ட். அக்கௌண்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதோட எலாபரேட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் அப்படிங்கிறத வந்து ஏடிடிஎல்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது அடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஏடிஎம்என், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத அதை வந்து ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதாவது ஏடிஎம்என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தான் அடிக்கணும். இது வந்து நிறையா லெட்டர் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வரும், இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏடிவிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஏஎல்எல்சிஇ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து அலோவன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஆர்ஐ அக்ரிகல்ச்சர், இதுவும் வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஎம்டி, ஏஎம்டி அப்படின்னா அமௌண்ட்டு, இது வந்து நிறைய இடத்துல லெட்டரில் வந்து வரும், அதனால் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.